சந்திராபீடன் வந்து தச்ச அனுபத்தியமானம் கிண்ணரமிதுனம் ஆலோகயதா ஏவ அஸ்ய சம்முகம் ஆபதிதம் அச்சல துங்க சிகரம் ஆருரோக. அங்க அந்த கிண்ணர மிதுனமானது இவன் பார்த்துட்டே இருக்கிறச்சேயே இவனை பொருட்படுத்தாமல் எதிர்க்கன் இருக்கக்கூடிய ஒரு மலையை ஏறித்து மலை மேலே ஏறித்து அந்த கிண்ணர புருஷாளுடைய ஒரு மிதுனம் அப்படின்னு சொல்றான். இவனும் வந்து பின்தொடர்றதுக்கு பார்க்கறச்சே இவனால் வந்து போக முடியல, இவனுக்கு விக்னம் வந்துடுறது. ஹீ இஸ் நாட் ஏபிள் டு கிளைம் த மவுண்டன் பிஹைண்ட் தென். ஆரூடே சதஸ்மின்னு தஸ்மின் சனைஹி சனைஹி தது அனுசாரிணீம் நிவர்த்திய. நிவர்த்திய திருஷ்டிம். அச்சல சந்திராபீடகாக்க போறது. சோ ஆரூடேச்ச தஸ்மின்னு தஸ்மின்னுங்கிறச்ச இந்த இடத்துல கிண்ணர மிதுனே ஆரூடேச்ச, அந்த கிண்ணர மிதுனே ஆரூடே சதி, அவை அவை இரண்டுமே வந்து மலையை ஏறின சமயத்தில் சனை சனைஹி மெதுவாக தது அனுசாரிணீம் திருஷ்டிம் நிவர்த்திய. அவளை பின்தொடர்ந்து போயிட்டே இவன் கண் பார்வை மாத்திரம் போச்சுன்னு அர்த்தம். அந்த மிதுனத்தை தொடர்ந்து இருக்கக்கூடிய தன்னுடைய திருஷ்டின் கண் பார்வையை நிவர்த்திய பின்திருப்பி பராவர்த்திய ரைட்டா, தன்னுடைய கண் பார்வையை இழுத்து கொண்டவனான யாரு? அடுத்த ரெண்டும் வந்து சந்திராபீடனுக்கு அட்ஜெக்டிவ். அச்சல அச்சல அசிக்கர அச்சல சிகர பிரஸ்தர பிரஸ்தர பிரதிஹத. சிக்கர சாரி அச்சல சிக்கர பிரஸ்தர பிரதிஹத கதி பிரசரோ நிகிருத துரங்கம துரங்கமஹ சந்திராபீடஹ தஸ்மின் காலே சமாரூட ஸ்ரம ஸ்வேத ஆர்த்ர ஷரீரம் இந்திராயுதம் ஆத்மானம் ச அவலோக்கிய க்ஷணமிவ விசாரிய ஸ்வயமேவ விஹஸ்ய அசிந்தயத். அச்சல சிகர அச்சல மலையினுடைய சிகர இது சிகரம், அந்த மலை சிகரம் இருக்கோ இல்லையோ பீக், அதுல இருக்கக்கூடிய பிரஸ்தரான கருங்கல் நிறைய கற்கள் அங்க இருந்தது. அந்த கற்கள்னால பிரதிஹத கதி பிரசரகா, பிரதிஹத தடுக்கப்பட்ட கதி பிரசரகா போக்குதல் வழியினுடைய ஒரு போக்குதல் இருக்கு இல்லையா, அவன் அவன் போகிறதுங்கிறது வந்து தடுக்கப்பட்டுடுத்து. அவனுடைய கிரமண பிரச்சாரமானது தடுக்கப்பட்டதாக இருந்தது. எதனால்? அச்சல சிகர பிரஸ்தர பிரஸ்தரன பாஷாணம், பர்வதத்தினுடைய சிருங்கத்தில் இருக்கக்கூடிய கற்கள்னால தடுக்கப்பட்ட வழியை கொண்டவனான சந்திராபீடன் அந்த வழி தடுக்கப்பட்டதுனால என்ன பண்ணான்? விதிருத துரங்கமஹா, துரங்கமஹா குரகு குதிரையிலிருந்து விதிருதஹா கீழே இறங்கினான். கீழே இறங்கிய குதிரையை உடையவன் அர்த்தம். சோ குதிரையிலிருந்து கீழே இறங்கியவனான சந்திராபீடகா தஸ்மின் காலே அந்த சமயத்தில் சமாரூட ஸ்ரம ஸ்வேத ஆர்த்ர ஷரீரம் இந்திராயுதம் ஆத்மானம் ச அவலோக்கிய. இந்திராயுதம்ங்கிறது குதிரை, ஆத்மானம் தன்னை, ரெண்டு பேருமே இப்ப எப்படி இருக்கா? சமாரூட ஏற்பட்ட ஸ்ரம ஸ்வேத ஸ்ரமத்தினால ஒரு பரிஸ்ரமத்தினால ஏற்பட்ட ஒரு வியர்வை, அந்த வியர்வையினால ஆர்த்ர ஷரீரம் அப்படியே நனைஞ்சு போய் இருக்கக்கூடிய சரீரத்தை உடைய இந்திராயுதம் ஆத்மானம் ச, ரெண்டு பேருமே அதே மாதிரி வேர்வையினால நனைஞ்சு போன சரீரத்தை உடையவர்களாக இருந்தா அப்படி இருக்கக்கூடிய அந்த குதிரையும் தன்னையும் ச அவலோக்கிய பார்த்துவிட்டு க்ஷணமேவ விசாரிய ஒரு க்ஷணம் நினைச்சான், யோசிச்சான். யோசிச்சுட்டு ஸ்வயமேவ விஹஸ்ய அசிந்தையது, தானே சிரிச்சுண்டு யோசிச்சான். சே என்னடா இப்படி ஒரு பைத்தியகார்த்தனமான காரியம் நம்ம பண்ணிட்டோமேன்னு தன்னுடைய அந்த ஃபியூட்டிலிட்டி ஆஃப் தி ஆக்ஷன்ஸை பார்த்து தானே தன்னை பார்த்து சிரிச்சுண்டான். பர்சன் ஹூ ஹேஸ் த கேப்பபிலிட்டி ஆஃப் லாஃபிங் அட் ஒன் செல்ஃப் இஸ் த பர்சன் ஹூ கேன் ப்ராக்ரெஸ்ன்னு எனக்கு தோன்றுறது. கிமிதி நிரர்த்தகம் அயம் ஆத்மயா சிசூனா இவ ஆயாசிதஹ கிம் அனேன கிரஹீதேன அக்ரஹீதேன வா கிண்ணர யுகலேன பிரயோஜனம் யதி கிரஹீதம் இதம் ததஹ கிம் அத ந கிரஹீதம் ததோ அபி கிம் அஹோ ந மூர்க்கதாயாஹ பிரகாரஹ. இருக்கட்டும். ஸோ நிரர்த்தகம் அயம்
ஆத்மா மயா சிசுனா ஆயாசிதா. இந்த பாருங்க, அயம் ஆத்மா, இந்த சரீரமானது, ஆத்மாங்கிறச்ச இந்த இடத்துல சரீரம்னு எடுத்துக்கணும், இந்த சரீரமானது நிரர்த்தகம், வீணாக, ஒரு ஒரு பிரயோஜனமே இல்லாமல், மயா சிசுனா, இந்த குழந்தையினால, அதாவது தன்னையே வந்து ஒரு சிறுபிள்ளையா சொல்லிக்கிறான். இது என்ன ஒரு சிறுபிள்ளைத்தனமா இருக்குங்கிற மாதிரி பேசுறது இல்லையா, அதை தான் இங்க வந்து தன்னையே தன் வச்சுக்கிறான். இது என்ன ஒரு குழந்தைத்தனமா, நான் போய் என்னை இப்படி வருத்தின்ட்டேனே, அயம் ஆத்மா இந்த சரீரமானது மயா சிசுனா இந்த குழந்தையினால் ஆயாசிதா இவ, ஒரு குழந்தையினால ஆயாசம் பண்ணப்பட்டதாக இருக்கே, இப்படி சிரமப்படுத்திட்டேனே என்னுடைய சரீரத்தை. கிமனேன கிரகிதேன அக்ரஹிதேனவா கிண்ணற யுகலேன பிரயோஜனம், இந்த கிண்ணற யுகலேன, இந்த கிண்ணற மிதுனம் இருக்கே, அது வந்து பிடிக்கப்பட்டதோ கிரகிதேன அக்ரஹிதேனவா, பிடிக்கலைன்னா பிடிச்சா என்ன பிரயோஜனம், பிடிக்கலைன்னா என்ன பிரயோஜனம், ஓஜிக்கிறோம், அனலைஸ் பண்ணுமோ இல்லையோ. அதனால எது கிரகிதம் இதம், ஒருவேளை இதை பிடிச்சேன்னா ததக்கிம், இந்த கிண்ணற மிதுனத்தை பிடிச்சதுனால என்ன ஆக போறது, அதனை கிரகிதம் பிடிக்கலைன்னா ததோபிக்கிம், அதனால இப்போ என்ன ஆக போறது, பிடிச்சதுனால என்ன சாத்தியம், பிடிக்கலைன்னா என்ன சாத்தியம். அஹோமே மூர்க்கதாயா பிரகாரகா, என்னுடைய முட்டாள்தனத்தினுடைய ஒரு வழியை பார்த்தியா, அஹோமே என்னுடைய மூர்க்கதாயாக பிரகாரகா, முட்டாள்தனத்தினுடைய ஒரு வழி, மார்க்கம், விசேஷம் என்னன்னு பார்த்தியோ இல்லையோ. அதாவது ஏதோ ஒரு காரியம் செஞ்சா ஒரு பிரயோஜனம் இருந்தா சரி செய்யலாம், இல்ல அது பிடிக்கலைன்னா ஒரு பெரிய லாஸ் அப்படின்னா நம்ம பண்ணலாம், பிடிச்சே தீரணுங்கிற ஒரு ஒரு முயற்சியில பின்தொடரலாம். எதுவுமே இல்லாதப்போ இட் இஸ் இன்டீட் அ ஃபியூட்டைல் ஆக்ஷன். அஹோ எத் கிஞ்சிது, அஹோ எத் கிஞ்சன காரிதாயாம் ஆதரஹ, அஹோ நிரர்த்தக வியாபாரேஷு அபினிவேஷ, அஹோ பலி பலிஷரித்தேஷு ஆசக்தி, சாதுபலம் கர்ம கிரியாணாம் விரதா ஜாதம், அவஷ்ய கர்த்தவ்யா கிரியா பிரஸ்துதா விஃபலீபூதா, ராஜதர்மஹ பிரவர்த்திதா ந நிஷ்பன்னஹ. என்ன, அஹோ மே மூர்க்கதாயா பிரகாரஹ, அஹோ யத் கிஞ்சனகாரிதா அதுல ஆதரஹ, கிஞ்சனகாரிதா அப்படின்னா ஏதாவது ஒரு செய்யலாமே, ஏதோ ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாவம் இருக்கு, அதுல போய் இப்படி ஒரு பகுமானம் நான் பண்றேனேங்கிறான். சி ஐ சீம் டு ஹாவ் அ கிரேட் ரெஸ்பெக்ட் ஆதரஹா ஃபார் வாட், ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ்னா ஏதாவது பண்றேனே ஏதாவது பண்றேனே அப்படின்னு போமோ இல்லையோ, அந்த அதுல வந்து தேர் இஸ் அ ஸ்டூபிடிட்டி இன் தட் ஃபீலிங்கிறார் இல்லையா, அதுக்காக அதுதான் இந்த யத்கிஞ்சன காரிதாங்கிறது, அதுதான் அந்த அந்த ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்குவாரு, அதில் போய் இப்படி ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேனே நான் அந்த ஆட்டிடியூடுக்கு, சி இது வேஸ்ட்டு. அஹோ நிரர்த்தக வியாபாரேஷு அபினிவேஷா, ஒரு பிரயோஜனமே இல்லாத வியாபாரங்களில் எனக்கு ஒரு ஈடுபாடுங்கிறது இருக்கே, அஹோ இது என்ன ஒரு ஈடுபாடு, தேவையில்லாத ஒன்று. அஹோ பாலிஷ சரித்தேஷு ஆசக்தி, பாலிஷன குழந்தைத்தனமான ஒரு சிறுபிள்ளத்தனமான காரியங்களில் எனக்கு ஒரு ஈடுபாடு ஆசக்தி. சாதுபலம் கர்ம கிரியமானம் விருதா ஜாதம், சாதுபலம் கர்ம, நல்ல பலனோட ஒரு காரியத்தை செய்வதுங்கிறது வேஸ்டா போயிடுறது, அதாவது உத்கிருஷ்டமான பலன் கொண்ட ஒரு காரியத்தை செய்யலாம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு திக்விஜயம் பண்ணணுங்கிறது தானே அவனுடைய காரியம் இங்க, அதை ஆரம்பிச்சுட்டு வேஸ்டா போயிடுதே, இப்போ வேற எதையோ நான் அது வந்து தேடி அலையிறேன் இப்போங்கிறான். சாது பலம் கர்மங்கிறது திக்விஜய ரூப கர்ம, அந்த திக்விஜயம் செய்ய வேண்டும் அந்த கிரியமானம் கர்ம, அது செய்ய வேண்டிய கர்மாவானது விருதா ஜாதம், இப்ப வேஸ்டா போயிடுதே, I have wasted an entire day or half a day in this a futile exercise. Avashya kartavya kriya prastuta vipaleebhuta, yeda seyyanunu na aarambichenu anda karyam vandu ipo vipalama aayidu, ennadu dushta nigraham shishta anugraham angra karyatha pandrathukaga dhaan ipo aarambichiruken,
இந்த திக்விஜயத்தினால அது வந்து இப்போ விபலீபூதா ஒரு பலன் இல்லாத போயிடுத்தோல்யோ. ஏன்னா அந்த அந்த ஒரு ட்ராக்ல இருந்து நான் இப்போ டைவெர்ட் ஆயிட்டேன். ராஜ தர்மஹா பிரவர்த்திதா ந நிஷ்பன்னா, ராஜ தர்மத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக பிரவர்த்திதா ஆரம்பிக்கப்பட்ட செயலானது ந நிஷ்பன்னா இப்போ முடிக்கல. அடுத்தது குருவர்த்தா பிராரப்தா ந பரிசமாப்தா. விஜிகீஷு வியாபார பிரயத்தோ ந சித்தஹ கஸ்மாத் அஹம் அவிஷ்ட இவ அஸ்ருஷ்ட நிஜ பரிவார ஏதாவதிம் பூமிம் ஆயாத கஸ்மாச்ச மயா நிஷ்பிரயோஜனம் இதம் அனுசிருதம் அஸ்வமுக அஸ்வமுகத்வயம் இதி விசாரியமானே யத் சத்யம் அயம் ஆத்மா இவ மே பர இவ ஹாசம் உபஜனயதி. என்னமோ ஐ லுக் அப்பான் மை செல்ஃப் அண்ட் லாஃபுங்கிறான்ல. ஃபர்ஸ்ட்லேருந்து குருவர்த்தா பிராரப்தா ந பரிசமாப்தா. குரு அர்த்தா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கௌரவம், ஒரு இம்பார்ட்டன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஆரம்பிச்சுட்டு பிராரப்தா ந பரிசமாப்தா அதை முடிக்கல இல்லையா. அதுக்கடுத்தது விஜிகீஷு வியாபாரா பிரயத்தா. பிரயத்தகனா யத்னம் பண்ணப்பட்டது, பிரயத்னா ஒரு உத்தியோகம் செய்யப்பட்டது. என்னது விஜிகீஷு? திக்விஜயம் செய்ய வேண்டும் என்ற ஆசை, அதுக்குண்டான ஒரு வியாபாரம், ஒரு உத்தியோகம், ஒரு எஃபர்ட், அது பிரயத்தா ஆரம்பிக்கப்பட்டது. ந சித்தா அது சித்திக்கல இல்லையா. கஸ்மாத் அகம் ஆவிஷ்டஹா இவ உத்ஸ்ருஷ்ட நிஜ வியாபார. ஆவிஷ்டஹானா ஏதோ ஆவேசம் பூந்தா மாதிரி, ஏதோ தன்னுடைய ஒரு பூத பிரவேசம்னு அர்த்தம். ஆவிஷ்டஹானா பூதாவேஷம் சரீரம் ஆயிருக்கிறது, சாசு பிடிச்சா மாதிரின்னு அர்த்தம் ஆவிஷ்டஹானா. கஸ்மாத்து எந்த காரணத்தினால அகம் நான் இந்த சந்திரகேது சந்திராபீடன் ஆவிஷ்டஹா இவ பிசாசு பிடிச்சா மாதிரி உத்ஸ்ருஷ்ட நிஜ பரிவாரா தன்னுடைய பரிவாரங்கள், அதாவது தன்னோட பின்தொடர்ந்து வந்த அந்த சேவகர்கள் எல்லாத்தையும் உத்ஸ்ருஷ்ட விட்டுவிட்டு ஏதாவதையும் பூமி மாயாதகா இவ்வளவு தூரம் நான் வந்துட்டேனே இல்லையா, ரொம்ப தூரம் என்னுடைய பரிஜனங்கள் எல்லாரையும் விட்டுட்டு இவ்வளவு தூரம் நான் எப்படி வந்துட்டேன் பூதாவேஷ சரீரம் மாதிரி. கஸ்மாச்ச மயா எந்த காரணத்தினால என்னால் நிஷ்பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இதம் அனுசிருதம் என்னது அஸ்வமுகத்வயம் இதம் அனுசிருதம் ஒரு பிரயோஜனமும் இல்லாத இந்த குதிரை முகத்தை கொண்ட இந்த கிண்ணற மிதுனங்களை நிஷ்பிரயோஜனம் அனுசிருதம் பிரயோஜனம் இல்லாமல் என்னால் தொடரப்பட்டது எதற்காக இதி விசாரியமானே அப்படின்னு நான் விசாரிச்சுட்டே இருக்கிறச்சே அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கிறச்சே எனக்கே என்னை பார்த்து சிரிப்பு வருது. எது சத்தியம் அயம் ஆத்மா நான் மே அப்பரஹா இவ ஹாசம் உபஜனயதி. இன்னொருத்தர் போல, அதாவது இன்னொருத்தரை பார்த்து எனக்கு சிரிப்பு வரும், அட நீ ஏன் இப்படி பண்ணன்னு விட்டு இன்னொருத்தரை பார்த்து சிரிக்கிற மாதிரி எனக்கே என்னை பார்த்து சிரிப்பு வருதுங்கிறார். ஆத்மா ஹாசம் ஜனயதி, என்னுடைய ஆத்மாவானது எனக்கு ஒரு ஹாஸ்யத்தை உண்டுபடுத்துகிறது. எது போல? இன்னொருத்தரை பார்த்து ஹாஸ்யம் ஏற்படும் போல. பர இவ மே எனக்கு ஹாசம் உபஜனயதி. வந்ததா அன்வயம்? நஜானே நஜானே கியதா கிய கியதா அத்வனா கியதா அத்வனா விச்சின்னம் இத பலம் அனுயாதி மே மகாஜவோ ஹி இந்திராயுதோ நிமேஷ மாத்திரேண அதிதூரம் அதிக்ராமதி நச்ச அகச்சதா மயா துரக வேக வசாத் கின்னர மிதுனே பத்த திருஷ்டினா அஸ்மின் அவிரலதவா அஸ்மின் அவிரல தரு சத சாகா தரு சத சாகா குல்ம லதா சந்தான கஹனே நிரந்தர பதித சுஷ்க பர்ண அவகீர்ண தலே மகாவனே பந்தா நிரூபித என பிரதிநிவிருத்திய ஏனவது ஏன பிரதிநிவிருத்திய
யாஸ்யாமி. அதாவது எவ்வளவு தூரம் நான் இங்க வந்துட்டேன், என்னுடைய ஆர்மி வந்து சேனா வந்து என்னை பின்தொடர்றதுக்கு அவளுக்கு சான்ஸே இல்லை. இப்போ இந்த மரம் கொடி செடி இவ இந்த காட்டுக்குள்ள நான் வந்து ரொம்ப தூரம் வந்ததுனால நான் வர்றச்சே எந்த வழியில வந்தேன்னு எனக்கும் தெரியல. அந்த வழியை பார்த்து என்னால் திரும்பியும் போக முடியாது இப்போ, சரியா? அதுதான் இங்க ஸோ ந ஜானே, தெரியாது. கியதா அத்வனா, எவ்வளவு தூரத்தினால் விச்சின்னம், பிரிக்கப்பட்டவனாக, ஈதஹ, இங்கிருந்து, எவ்வளவு தூரத்துல என்னுடைய பலம் அனுயாயி மே, அதாவது மே அனுயாயி, என்னை பின்தொடர்ந்து வருகின்ற என்னுடைய பலம், என்னை பின்தொடர்ந்து வரக்கூடிய என்னுடைய சேனையானது, மே பலம், என்னுடைய சேனை, அந்த சேனை எப்படி இருக்கு? அனுயாயி, என்னை பின்தொடர்ந்து வருகிறது. ஸோ என்னை பின்தொடர்ந்து வரக்கூடிய என்னுடைய சேனை, இதக, இங்கிருந்து, கியதா அத்வனா விச்சின்னம், எவ்வளவு தூரத்தினால, எவ்வளவு டிஸ்டன்ஸ்னால விச்சின்னம், பிரிக்கப்பட்டதாக இருக்கு என்னுடைய பலம், ந ஜானே, எனக்கு தெரியாது. ரைட்டா? I don't know by how much of distance that my army has been separated from me, which has been following me. இல்லையா? So, மகாஜவா இந்திராயுதா, ஏன் அதுக்கு காரணம் சொல்லணுமோ இல்லையோ, என்னன்னா ரொம்ப ஸ்பீடோடு இருக்கக்கூடியவன் இந்த இது, அதி மிகவும் வேகத்துடன் கூடின மகாஜவா ஹி இந்திராயுதா, இந்திராயுதன் இல்லையா இந்த குதிரை, அது வந்து நிமிஷ மாத்திரேன, ஒரு நிமிஷத்துல அதி தூரம் அதிக்கிராமதி, ரொம்ப தூரம் அது வந்து தாண்டி போயிடுறது. நச்ச ஆகச்சதாமயா, ஆகச்சதாமயா, வரும் என்னால் வழியானது பார்க்கப்படவில்லை. அப்படிதான் இப்ப அன்வயம். சோ ஆகச்சதாமயா, வந்து கொண்டிருக்கும் என்னால், துரக வேக வசாத்து, துரக குதிரையினுடைய வேகம் ஸ்பீடு, அதனுடைய வசாத்து, அதனுடைய காரணத்தினால், கின்னர மிதுனே பத்த திருஷ்டினா, இந்த திருத்தியா விபக்தியில் இருக்கிறதெல்லாம் மயாக்கு அட்ஜெக்டிவ். ஸோ கின்னர மிதுனே, அந்த யுகலம், அந்த கப்பல், கின்னரா கப்பல் மேல பத்த திருஷ்டினா, கண் பார்வையை வைத்தவனான என்னால், அஸ்மின் அவிரல தரு சத ஷாகா கஹனே, இந்த என்னது அவிரல, அவிரலன இடைவெளி இல்லாமல் இருக்கக்கூடிய தரு சத, நூறு மரங்கள், சதன நூறு, நூறு மரங்களினுடைய ஷாகா, கிளைகள், குல்ம, பொதர், லதா, கொடி, இவைகளினுடைய சந்தானம், கூட்டம், இந்த கூட்டம் கொண்ட ககனே, காட்டில் நிரந்தர பதித சுஷ்க பர்ண அவகீர்ண தலே, எப்ப பார்த்தாலும் சரி இந்த காட்டுல என்னால வந்து வழி கண்டுபிடிச்சுட்டு திரும்பி போக முடியாதுன்னா, இல்ல குதிரையினுடைய குழம்பு ஷேப் இருக்குமோ இல்லையோ, ஃபுட் பிரிண்ட்ஸ், அந்த ஃபுட் பிரிண்ட்ஸை வச்சுட்டு வழி காண்பிச்சுட்டு நீ திரும்பி போயிடலாமோ இல்லையோன்னு ஒரு கேள்வி நிற்குமோ இல்லையோ, அதுக்கும் அவர் ஆன்சர் பண்றார். இது பாருங்க, நிரந்தர பதித, எப்பொழுதும் விழுந்து கொண்டிருக்கக்கூடிய சுஷ்க பர்ண காய்ந்த இலைகளினால் அவகீர்ண தலை, அப்படியே அந்த பூமி பிரதேசம் மூடி இருக்கு. நான் இங்கிருந்து ஓடி வர்றதுக்குள்ள அங்க திருப்பியும் ஃப்ரெஷ்ஷா வந்து காஞ்ச இலை, ஆட்டம் சீசன், அதனால காஞ்ச இலை அப்படியே விழுந்து திருப்பியும் அந்த பூமியை மறைச்சிடும், அதனால நான் எங்கன்னு வழியை கண்டுபிடிச்சுட்டு போகிறதுங்கிறான் இல்லையா. அப்படி அவகீர்ண தலே, மூடி இருக்கக்கூடிய பிரதேசத்தை கொண்ட மகாவனே, இந்த பெரிய காட்டில் பந்தா நிரூபிதா, ஒரு வழியானது காண்பிக்கப்பட்டு, ஏன, அது பாருங்க, பந்தா ந நிரூபிதா, அந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நச்ச ஆகச்சதாமையான்னு இருக்கக்கூடிய அந்த நாவை கொண்டு வந்து பந்தா ந நிரூபிதால சேர்த்துக்கோங்க, வழியானது நஜ நிரூபிதா பார்க்கப்படவில்லை, என்னால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல வழிய. இஃப் ஐ ஹேட் ஐடென்டிஃபைடு, ஐ குட் ஹவ் கான் த்ரூ தட் பாத். ஸோ ஏன, எந்த பாதையினால், பிரதி நிவத்திய யாஸ்யாமி, திரும்பி போகக்கூடும். இந்த இடத்துல அழகு என்னன்னா, இந்த இடத்துல காவியலிங்க அலங்காரம் இல்லையா, ஹேத்து சொல்றாரு பாருங்க இல்லையா,
லாங்குவேஜ் ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு மாதிரி, ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல எழுதியிருக்காரு மாதிரி, இந்த திருத்தியாலேயே போட்டு என்னமோ அழகா கொண்டு வர்றாரு அந்த இதுல, கர்மணி பிரயோகம் மாதிரி, அது மாதிரி ரொம்ப லாங்குவேஜே அழகா இருக்கு எழுத்து. எப்படி சொல்ற ஆகச்சதா மாயா துரக வேக வசா கிண்ணற மிதுனே பத்த திருஷ்டினா அஸ்மின் அவிரல தரு சத சாகா குல்ம லத சந்தான கஹனே நிரந்தர பதித சுஷ்க பர்ண அவகீர்ண தலே மகாவனே பந்தா நிரூபிதா ஏன பிரதிநிவிருத்தியா ஸ்யாமி. என்ன ஒரு யூசேஜ் சென்டென்ஸ் ஒரு மியூசிக்கலா இருக்கு. நேச்ச அஸ்மின் பிரதேசே பிரயத்னேனாபி பரிபிரமத்தா மர்த்திய மர்த்திய தர்மா கஷ்டித் ஆசாத்தியதே யஹ சுவர்ண புரகாமினம் பந்தானம் உபதிரேக்ஷாமி உபதிரேக்ஷதி உபதேக்ஷதி. அதாவது நான் இப்போ இந்த மாதிரி சுத்திண்டு வர்றச்சே எந்த ஒரு மனுஷனையும் நான் பார்க்கல, ஹூ கேன் அட்வைஸ் மீ த ரூட் டு ஸ்வர்ணபுரம். அதுதானே ஆரம்பிச்சாருங்க, ஸ்வர்ணபுரம்ங்கிற ஒரு இடத்துல தானே வந்து ஹேமகூட்ட பர்வதத்துல இருக்கக்கூடிய கிண்ணரமே கிண்ணராளு கிராத்தர்களுடைய சுவர்ணபுரத்துல வந்து இருந்தார் அப்படின்னு சொன்னாரா இல்லையா ஒரு ரெண்டு பேராகிராஃப். ஸோ அந்த சுவர்ண பந்தானம் சுவர்ணபுர பந்தானம் உபதேக்ஷியதி அப்படின்னா உபதிஷதியினுடைய ஃபியூச்சர் டென்ஸ் ரிட்லக்காரம் உபதேக்ஷியதி. எனக்கு மார்க்கத்தை உபதேசம் செய்வதற்காக எந்த ஒரு மனுஷனையும் நான் இது வரைக்கும் பார்க்கல போருமா. அஸ்மின் பிரதேசே அந்த நச்சாவை பின்னாடி போட்டுவோம். அஸ்மின் பிரதேசே இந்த பிரதேசத்தில் பிரயத்னேனாபி கஷ்டப்பட்டு கூட பரிபிரமதா சுற்றுகின்ற என்னால் மர்த்திய தர்மா மனிதன் கஷ்டித்து ஒரு மனுஷன் கூட நச்ச ஆசாத்தியத்தை அடையவில்லை. யஹ யவன் சுவர்ணபுர காமினம் பந்தானம் சுவர்ணபுரத்திற்கு செல்வதற்குண்டான பந்தானம் வழியை உபதேக்ஷதி உபதேசம் செய்வார். அஸ்மின் பிரதேசே யஹ சுவர்ணபுர காமினம் பந்தானம் உபதேக்ஷதி பிரத்யேனாபி பரிபிரமதா மத்திய தர்ம கஷ்டித் ந ஆசாத்யதே. அப்படி வரணும். ஆமா அன்வயம் இல்லையா? அதை வந்து நம்ம இதில் போட்டோம்னா கர்மணி பிரயோகத்தில் போட்டோம்னா சாரி கர்த்தரி பிரயோகமா பாஸ் ஆக்டிவ் வாய்ஸ் அதில் போடுறச்சு மயாங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அதை வந்து பிரதமா விபக்தியில் போட்டுக்கணும் இல்லையா? அஸ்மின் பிரதேசே பிரயத்னேனாபி பரிபிரமன்னு காமாபி மர்த்திய தர்மானம் கஞ்சிதபி மர்த்திய தர்மானம் ந திருஷ்டம் ஆர் ந த ந பஷ்யாமி கத்யமானம் உத்தரேண சுவர்ணபுரம் சீமாந்த லேகா பிருத்திவ்யாஹ சர்வ ஜனபதானாம் ததஹ பரதஹ நிர்மானுஷம் அரண்யம் தத் அதிக்ரம்ய கைலாச கிரிஹி இதி அயம் ச கைலாசஹ தத் இதானிம் பிரதிநிவிருத்ய ஏகாகினா ஸ்வயம் உத்ப்ரேக்ஷ்ய தக்ஷிணாம் ஆஷாம் கேவலம் அங்கீகிருத்ய கந்தவ்யம் ஆத்ம கிருதானாம் ஹி தோஷானா நியதம் அனுபவித்தவ்யம் ஃபலம் ஆத்மானைவ இதி அவதாரிய வாம கரதல வலி வலித ரஷ்மி பாஷஹ துரகமம் வியாவர்த்தயாமாஸ. வருங்க ஸ்ருதம் ஹி மயா பகுஷஹா கத்தியமானம் மயா என்னால் பகுஷஹா பலவாறு கத்தியமானம் கூறப்பட்டது ஸ்ருதம் கேட்கப்பட்டது என்னால் பல பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். என்ன உத்தரேண சுவர்ணபுரம் சுவர்ணபுரம் உத்தரேன சுவர்ணபுரத்திற்கு நார்தர்ன் சைடில் வடக்கு திசையில் உங்களுக்கு வந்து கைலாசம் தான் இருக்குது. சீமந்த லேகா பிருத்திவியாக சர்வஜன பதானாம்ச்ச சீமந்த லேகா எல்லா ராஜ்யங்களினுடைய சர்வ ஜனபதானாம் எல்லா ராஜ்யங்களினுடைய பிருத்திவியாகாச்ச பிருத்திவியினுடைய
சீமந்தலேகா ஆர் பிருத்திவியில இருக்கக்கூடிய எல்லா ராஜ்யங்களினுடைய சீமந்தலேகா ஒரு பவுண்ட்ரி இருக்கு, சுவர்ணபுரம்ங்கிறது தான் அப்படின்னு நான் பார்த்தேன், கேள்விப்பட்டிருக்கேன் ரைட்டா. ததஃ பரதஹா, அதுக்கப்புறம் நிர்மானுஷம், மனுஷியனே இல்லாத அரண்யம் காடு இருக்கும், தச்ச அதிக்ரம்ய, அந்த மனுஷியர்கள் இல்லாத காட்டை தாண்டி போனோம்னா தச்ச அதிக்ரம்ய தாண்டி கைலாசகிரிஹி இதி, கைலாச மலை இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ரைட்டா. அந்த சுவர்ண புராது உத்தர திசி அப்படிங்கிறதுக்கு பதிலாக சுவர்ணபுரம் உத்தரேணன்னுட்டு த்விதியா வந்திருக்கங்க. அந்த உத்தரேணங்கிறது ஐ திங்க் ஏனப்பா த்விதியான்னு ஒரு சூத்திரம் இருக்கணும், இருங்க நான் செக் பண்ணிடுறேன். உத்தரம்ங்கிறதுல ஏனப்புங்கிற பிரத்தியத்தை போட்டு உத்தரேணன்னு மாத்திரமோ இல்லையோ, அந்த ஏனப்பா த்விதியான்னு வரும். அந்த ஏனப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு சுவர்ணபுரம் உத்தரேணன் இருக்கு. சுவர்ணபுராது உத்தரே உத்தரஸ்ய உத்தர திசி அப்படின்னு சொல்றதுக்கு பதில நீங்க வந்து சுவர்ணம் உத்தரேன சுவர்ணபுரம் உத்தரேன அப்படின்னு த்விதியா விபக்தி யூஸ் பண்றோம். ஓகே, சோ ததப் அந்த சுவர்ணபுரத்தை தாண்டி ஒரு ஒரு மனுஷியன் இல்லாத ஒரு காடு, அந்த காட்டை தாண்டி கைலாச மலை. சோ அயம் ச கைலாசா, ஆகையினால் ஐ கம் டு த கன்க்ளூஷன் தட் எனக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய இந்த மலை கைலாசமா தான் இருக்கணும். ததிதானீம், அதனால இப்ப என்ன பண்றேன், பிரதிநிவிருத்திய திரும்பி ஏகாக்கினா தனியாகவே ஸ்வயம் தானாகவே உத்ரேக்ஷ்ய உத்ரேக்ஷ்ய பார்த்து பார்த்து, உத்ரேக்ஷங்கிறது இப்படி இருக்கலாமோ இப்படி இருக்கலாமோ அப்படின்னு ஒரு பை அசம்ஷன் அண்ட் டிடக்ஷன், தட்சிணா மாஷாம் இது சதன் டிரெக்ஷனை நோக்கி கேவலம் அங்கீகிருத்திய கந்தவ்யம். ஒரு ஒரு யூகத்தை தக்ஷ இதுதான் திசை அப்படின்னு நம்ம வந்து அங்கீகாரம் பண்ணிட்டு நான் போகணுங்கிறான். புரியுதா? அது சொல்லிட்டு ஒரு அர்த்தாந்திர நியாசம் மாதிரி சொல்றாரு, நான் செஞ்சதுக்கு நான் தானே பலனை அனுபவிக்கணுங்கிறான். ஆத்மகிருதானாம் ஹி தோஷானாம், தான் செஞ்ச தப்பு தவறுகளுக்கு நியதம் பலம் ஆத்மனாயேவ அனுபவிதவ்யம். டெஃபினட்டா அதனுடைய பலனையும் தான் தானே அனுபவிச்சாகணும். See, this is how everybody has to go through ஒரு analysis, personal analysis பண்ணி you have to determine ஒரு personality growth-க்கு இதான் பண்ணியாகணும். தான் என்ன ஆக்ஷன் பண்ணோம் அதுக்கு என்னமோ சொல்லுவோமே, என்ன இன்டர்னல் அனாலிசிஸ்க்கு ஒன்று சொல்லுவோமே, இன்ட்ராஸ்பெக்ஷன். யூ இன்ட்ராஸ்பெக்ட், இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஒரு பண்றோம் இல்லையோ நம்மளுடைய ஆக்ஷன்ஸ், அதுதான் இங்க பண்றோம். இது அவதாரிய அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு கன்க்ளூஷன், எந்தோ நான் பண்ண தப்புக்கு நான் தானே அனுபவிச்சாகணும், இன்னொருத்தனை அனுபவிக்கிறது, ஆகையினால நானே தான் வந்து இந்த திசையா இந்த திசையான்னு ஒரு ஒரு போக வேண்டிய திசையை நான் வந்து ஆசிரியச்சு பண்ணி ஆகணும் அப்படிங்கிறான். வா அதுல அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு திரும்புறானோ இல்லையோ, அந்த திரும்புறதுக்கு கூட இங்க வந்து ஒரு ஒரு இது சொல்றார். வா அவருடைய அப்சர்வேஷன் பாருங்க, பானன்னது வாம கர, இந்த லெஃப்ட் கையினால வாம கரத்துல வலித்த ஒரு ஒரு சுத்திக்கிறான், எதன்னா அந்த கைத்தை, ரஷ்மி பாஷகா குதிரையினுடைய கைத்தை வந்து லெஃப்டால அப்படி சுத்திண்டா அந்த பக்கம் அப்படி திரும்பும் இல்லையோ குதிரை, அதை சொல்றாருங்க. வாம கரத்தால வலித்த லெஃப்ட் ஹேண்ட்னால அப்படியே சுத்திண்டு, எத ரஷ்மி பாஷா கயிற்றை சுற்றியவனாக துரங்கமம் வியாவர்த்தையாமாச குதிரைய திருத்தினான் சந்திராவிடன். இல்லையா, யோசிச்சு பார்க்கணும் எப்படி அவர் அப்சர்வ் பண்ணிருக்காரு பாருங்க, அந்த குதிரைய வந்து திருப்புறது அப்படிதானே திருப்புவாவா, இது இப்ப படத்துலதான் நம்ம பார்த்திருக்கோம், சினிமாலதான் பார்த்திருக்கோம், இல்ல படிச்சிருக்கோம் அப்படி.